கடந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அந்தகாரத்தில் வைக்கணும்னு அவருக்கு எண்ணமே கிடையாதுங்க. உங்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கணும்னு தான் அவர் வாஞ்சியாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவிடத்தில் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னையும் இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வாரும் என்று கேளுங்க, அவர் உங்களை கொண்டு வருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாக்குத்தத்த செய்திக்கு நேராக உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலே 5 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு துதிப்போம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு நன்மையும் செம்மையுமாய் ஆசீர்வதித்து தருவார். விசேஷமாக இந்த மாதத்திலே கல்லூரி தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உயர் படிப்புக்காக மேற்கொள்ள இருக்கிற அன்புக்குரிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெரும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 2:9 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாமத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பட் யூ ஆர் எ சோசன் ஜெனரேஷன், எ ராயல் பிரிஸ்ட்ஹுட், எ ஹோலி நேஷன், ஹிஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்புள், தட் யூ மே ப்ரொக்ளைம் த ப்ரைசஸ் ஆஃப் ஹிம் ஹூ கால்ட் அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன் டு ஹிஸ் மார்வலஸ் லைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அந்த புண்ணியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. யூ மே ப்ரொக்ளைம் த ப்ரைசஸ் ஆஃப் ஹிம், அவருடைய புண்ணியங்கள், அவருடைய ப்ரைசஸ், அவருடைய துதி. ஏசாயா 43:21 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த ஜனங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கென்று ஏற்படுத்தின ஜனம் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்ன புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குது? அதை தான் அங்கே சொல்லியிருக்கிறது, அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன்டு ஹிஸ் மார்வலஸ் லைட். சரி, இப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் 3 மையமான பகுதிகளை உங்கள் மத்தியிலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1, ஃப்ரம் டார்க்னஸ் டு மார்வலஸ் லைட், அல்லது ஒண்டர்ஃபுல் லைட் என்று சொல்லலாம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. அப்போது டார்க்னஸ் ரெஃபர்ஸ் டு சின், த வேர்ல்லி திங்ஸ், இதுதான் அந்தகாரம். இருள் என்று சொல்லும்போது அது பாவத்திற்கு அடையாளம், பிசாசுக்கு அடையாளம், அது உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடையாளம். அப்படி என்றால் த மார்வலஸ் லைட், ஒண்டர்ஃபுல் லைட் என்று சொல்லும்போது அது பரலோகத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, பரலோக தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது, இரட்சகருக்கு அடையாளமாக இருக்கிறது. இது முதல் குறிப்பு. அப்போ நம்ம அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஒருவர் நம்மை அழைத்திருக்கிறார். யார் அவர்? ஹிஸ் நேம் இஸ் ஜீசஸ். யோவான் 1:9 என்ன சொல்கிறது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? அந்த மெய்யான ஒளி தான் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அது வரவழைக்கிறது.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:8 பாருங்கள், அருமையாய் சொல்லியிருக்கிறது. எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிற. ஒரு காலத்தில் நீ அந்தகாரத்தில் இருந்தா, ஒரு காலத்தில் நீ பாவத்தில் இருந்தா, ஒரு காலத்தில் நீ உலகத்தின் காரியத்தில் இருந்தா, ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எப்படி அழைப்பு கொடுக்கிறார்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அந்தகாரத்தில் வைக்கணும்னு அவருக்கு எண்ணமே கிடையாதுங்க. உங்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கணும்னு தான் அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லை, இன்னும் வர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவிடத்தில் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னையும் இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வாரும் என்று கேளுங்க, அவர் உங்களை கொண்டு வருவார். சரி, இப்போ ரெண்டாவது, இந்த ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஒரு காலத்தில் நான் வந்து பாவத்துக்குள் அடிமையாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இதை தான் நாம் அறிவிக்கணும். ஒன்ஸ் ஐ வாஸ் ஏ சின்னர், பட் நவ் ஐ செட் ஃப்ரீ ஃப்ரம் சின். This is the praises of God. இதான் ஆண்டவருக்கு நாம் துதியை செலுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், ஒரு காலத்தில் பாவியிலும் பிரதான பாவியாக இருந்தேன், ஆனால் இப்போ அவரை சுமக்கிற பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் அவருடைய துதியை சொல்லணும். அப்போது யாரெல்லாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கர்த்தரம் அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய துதியை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூ மே ப்ரொக்ளைம் த ப்ரைசஸ் ஆஃப் ஹிம் ஹூ கால்ட் யூ. அவர் உங்களை அழைத்தவரை, அந்தகாரத்திலிருந்து அழைத்த அந்த தேவனுடைய துதியை நீங்கள் சொல்ல வேண்டுமா? இது ஒரு நன்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, நன்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள், அவர்களை குறித்து 4 ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 1, யூ ஆர் எ சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சோசன் ஜெனரேஷன், அபிரகாம ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக அவன் வருகிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்தேன். ஐ ஹவ் சோசன் யூ. அப்போது வி ஆர் ஆல் த சோசன் பீப்புள் பை த லார்ட் ஆல் மைட்டி. சர்வ வல்லவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம். 1. 2 பாருங்க, எ ராயல் பிரிஸ்ட்ஹுட், ஆசாரிய ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அப்படின்னா த ராயல், இன்னைக்கு குயின் ஃபேமிலியை பற்றி சொல்லுவோன்னா ராயல் ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம். வேறு யாரையுமே ரொம்ப ராயல் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் குயின் ஃபேமிலி சொல்லப்போனால் ராயல் ஃபேமிலி எடுத்துனா, ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தாண்டி நம்மளை சொல்கிறாரு ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 3, பாருங்கள், எ ஹோலி நேஷன், அப்படின்னா பரிசுத்த ஜாதி. நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியாக, அவர் அசுத்தத்திற்கல்ல நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவர் நினைச்சார் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்புள், அவருடைய சொந்த ஜனங்கள். சா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர், என் சொந்த பிள்ளைகள், என் சொந்த ஜனம், தே ஆர் மை பீப்புள். எவ்வளோ உரிமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த 4 ஆசீர்வாதத்துக்கு மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணுங்க? அதை தான் யோசிங்க. அப்போ இந்த 4 ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா முதல் 2 காரியம் ரொம்ப முக்கியம். என்னது முக்கியம் தெரியுமா? நீங்கள் முதலாவது அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்திருக்கணும். 2, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். இந்த 2 செய்யும்போது நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். இந்த பாக்கியம் உங்களுக்கு வேணுமா?
இந்த மாதத்தில் இந்த பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்களை திருப்தியாக்கப் போகிறார். அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? என்னோடு கூட இந்த பிரார்த்தனையிலே நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இப்பொழுதும் இந்த வாக்குத்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, யாரெல்லாம் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வருவதற்கு முயற்சி எடுக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களுக்கு நீர் உதவி செய்து அந்த அந்தகாரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி எடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை வரவழைப்பதற்குள்ள அனைத்து காரியங்களையும் கர்த்தர் அனுகூலமாக்கி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகள் வருவதற்கு நீர் உதவி செய்வீராக. அப்பா, நீர் அப்படி செய்யப்புறக்கா ஸ்தோத்திரம். அப்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய புண்ணியங்களை, உம்முடைய துதியை சொல்லத்தக்கதான பாக்கியத்தை கொடும். அப்படி சொல்லும்போது நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிய ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் என்று நீர் சொல்லுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன் இயேசு சுவாமி. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, உம்முடைய சொந்த ஜனங்களாக எப்பொழுதும் காணப்படுவார்களாக கர்த்தாவே அந்த கிருபையை தாரும். இந்த மாதம் முழுதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவள் சந்திக்கிற சவால்களை எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றிக்கொடும். விசேஷமாக கல்லூரியிலே ஆண்டவரே, செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்காக செபிக்கிறேன். உம்முடைய ஞானத்தை கொடுத்து படிப்பிலே சிறந்து விளங்க கிருபைத்தாரும். மேற்படிப்புக்காக யோசிக்கிற, சிந்திக்கிற, முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஓர் பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. அதே போல் வேலை, தொழில், வருமானம், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். அப்பா செய்யும், எல்லா பண நெருக்கடிகளையும் எடுத்து போடும் இயேசு சாமி. வியாதியாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகபலனை தாரும். உங்கள் கிருபை கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஆச்சுபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்மில் மகிழ்ந்து கலிங்குறும்படி செய்யும். உம்முடைய பாக்கியத்தை தந்து வழி நடத்தும். எல்லா துதி, கன, மகிமை, புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த செய்தியின் விரிவான விளக்கங்களை நீங்கள் அறிய விரும்பினால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 ஆராதனையில் இந்த வாக்குத்தத்த செய்தியின் விரிவாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த செய்தியை கேட்க மறக்காதிருங்கள். நம்முடைய மை டெலிவரன்ஸ் சர்ச் யூடியூப் சேனலில் நீங்கள் ஆன்லைனில் நம்முடைய ஆராதனையை பார்க்கலாம். எவ்ரி சண்டேஸ் மார்னிங் 9:30 அதை பார்க்க மறவாதுங்கள். இந்த வருகின்ற வாரம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அநேகருக்கு நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.